ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சஞ்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சஞ்சூஸ் கிச்சனில் குட்டீஸ்க்குலாம் ரொம்பவே பிடிச்ச பனானா பேன்கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பேன்கேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட அரை கப் சுகர், அரை கப் பால். நான் வந்து இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேங்க. உங்களுக்கு வேண்டானா நீங்கள் கையிலே நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையை உடச்சி உள்ள ஊத்திக்கிறேன். ரெண்டு டிராப்ஸ் வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் சேர்க்கறதுனால நமக்கு நல்ல வாசனையா இருக்கும், அதுக்காக தான் சேர்க்கறது. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க, ரொம்பவே நல்லா அரைச்சாச்சு. அங்கங்க கட்டிப்படாம இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கங்க. அடுத்தது பேன்கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/2 கப் மைதா சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா உங்களுக்கு பேக்கிங் சோடா அங்கங்கே இருந்தால் ஒரு மாதிரி ஆகிடும், அதனால் நல்லா கலரி விட்டுருங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க பனானா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பேன்கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும், அதனால் நல்லா கலரி விட்டுருங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கெலாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தவால கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பட்டர் சேர்த்துக்கங்க. இப்போ 1 கரண்டி மாவு ஊற்றிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். தோசை மாதிரி ஊற்ற வேண்டாம், லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது மாவு வந்து உங்களுக்கு அடியில் எப்படி வெந்திருக்கு அப்படின்றது வந்து மேலே வந்து உங்களுக்கு அங்கங்கே பபிள்ஸ் பபிள்ஸாக இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னா கீழே நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நல்லா திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், கீழே ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. கீழேயும் மேலேயும் வந்து நல்லாவே வேக வைங்க திருப்பி போட்டு. ஏன்னா நம்ம இதில் வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால அந்தளவுக்கு வேகாது, அதனால் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததும் செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அர்ஜெண்ட்டாக ஏதாவது டக்குன்னு சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னும் போது இதை ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து எப்பயாவது ஒரு முறை செஞ்சு கொடுங்க, அடிக்கடி செய்ய வேண்டாம். ஏன்னா இதில் நம்ம வந்து பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்க ஹெல்த்துக்கு வந்து அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அதனால் எப்பயாவது ஒரு முறை மட்டும் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா ப்ளஃபியாக வந்து உப்பி வருது. அவ்வளோதாங்க, ரெடி. இப்போ நம்ம மேலே வந்து எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் பேன்கேக் மேலே கொஞ்சமாக பட்டர் வச்சுருக்கேங்க. இது கூட 1 ஸ்பூன் வந்து ஹனி சேர்த்துக்கிறேன். இப்படி நம்ம ஹனி சேர்த்து சாப்பிட்றதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க பேன்கேக்குக்கு. அதனால தான் ஹனி சேர்க்கறது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.